ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வர 9 இம்பார்ட்டன்ட் சைன் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இப்போது நம்ம வந்துட்டு யூனிவர்ஸ் கிட்ட நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, எது மூலியமாக நம்மளுக்கு அந்த விஷயம் நம்மளை சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கான அறிகுறிகள், அது வந்து யூனிவர்ஸ் கிட்டேருந்து எந்தெந்த விதத்தில் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 இம்பார்ட்டன்ட் சைன்ஸ் இருக்குது. அதாவது 9 விதமான சைன் சொல்வோம் இல்லையா, அறிகுறிகள், அது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், அதை வந்து அடிக்கடி பார்க்கறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 அப்படின்னா 111, 222, 333, அந்த மாதிரி ட்ரிப்பிளாக இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம பார்க்கறது. இப்போ 9 அப்படின்னா 999, 666, அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு விதமான சயின்ஸ், யூனிவர்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம சீக்கிரம் அடைய போகிறோம் அப்படின்றதுக்கான சயின்ஸ் தான் இது எல்லாமே, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன் பாருங்கள், நான் ஒரு விஷயம் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அது எனக்கு சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்றதுக்காக நான் நம்பர் சைன் என் மனசில் நினச்சிருந்த ஒரு நம்பர் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிப்பிள் நம்பர் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி என்கிட்ட 50 ரூபீஸ் ஒரு சேஞ்ச் எனக்கு வந்தது, அதில் பார்த்திங்கன்னா 666 இருந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ தேங்க்யூ 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 யூனிவர்ஸ். ஓகே, இப்போ நம்பர் 2 பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா செகண்ட் சைன் வந்து பர்சன்ஸ். அதாவது இப்போது நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு உமன் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து யூனிவர்ஸ் கிட்டே கேட்டிருக்காங்க. அப்போது கரெக்டாக அவங்க போகிற வழியில் வந்துட்டு ஒரு ப்ரெக்னெண்ட்டான உமனை பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி சைன்ஸ் அதெல்லாமே. அடுத்தது இப்போது ஒருத்தவங்களுக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னா, அந்த வேலையில் இருக்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க ஒரு மேனேஜரையோ இல்லை ஒரு ஹெச்ஆரையோ இவங்க மீட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு வகையான யூனிவர்ஸ் கிட்டேருந்து வர சயின்ஸ் தான். அடுத்தது நம்பர் 3 பார்க்கலாம், மியூசிக். அதாவது இதுவும் எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள், அந்த பாடலில் உள்ள வரி பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதுக்கு ஏற்ற மாதிரியான வரிகளாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு விதமான சைன். நம்பர் 4, ரெயின்போ. ஸோ ரெயின்போ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், இது வந்து யூனிவர்ஸோட ஒரு மிகப்பெரிய சைன் அப்படின்னு தான் சொல்லணும். நீ அந்த ரெயின்போ வந்து எல்லாருமே பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, சில பேர் வீட்டில் இருப்பாங்க இல்லை ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருப்பாங்க, ஆனால் அந்த ரெயின்போ வந்துட்டு சில பேர் கண்ணுக்கு டக்குன்னு தெரியும், ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு மேலே பார்ப்பாங்க, எல்லாருமே மேலே பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவும் ஒரு விதமான சைன் தான் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் 5th வந்துட்டு நல்ல தூக்கம் வரும், ஒரு நிம்மதியாக ஏதோ ஒன்று நம்மளுக்கு நல்லா கிடச்சிருக்கு, ஒரு நிம்மதியாக ஏதோ ஒன்று கிடைக்க போகுது, ஏதோ ஒரு ஃபீல், நல்ல ஃபீல் இருக்கும், நல்ல தூக்கம் வரும், அதுவும் ஒரு விதமான சைன். நம்பர் 6, நம்மளோட உணர்வுகள், நம்மளோட சூப்பர் கான்ஷியஸ் பவர் அப்போ ஒர்க் ஆகும். நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுதுன்னா நம்ம உள்ளுணர்வு சொல்லும், ஏதோ உனக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது, உன்னை தேடி ஏதோ நல்லது வந்துக்கிட்டே இருக்குது, நீ நினச்சது நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாமே நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அதுதான் சூப்பர் கான்ஷியஸ் பவர். அடுத்தது நம்பர் 7, சில பேருக்கு வந்துட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட அவங்களே சைன் கேட்பாங்க. இப்போ நான் வந்துட்டு எனக்கு இந்த சைன் காட்டுங்க, இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எனக்குன்னு நான் ஒரு சைன் வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு பல்லி இருக்கும் இல்லையா, பல்லி வந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும் டிக் டிக் டிக்குன்னு, எனக்கு வந்து அது வந்து ஒரு சைன். நான் ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னா நான் என்ன நினைப்பேனா, இது வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து எனக்கு வருது அப்படின்னு நான் நினைப்பேன். சில பேர் இருப்பாங்க, அதாவது நான் வந்து இப்போ ரோட்டில் போயிட்டே இருப்பேன், இந்த நம்பர்ஸ் நான் பார்க்கணும், இல்லை இந்த கலரில் நான் ஏதாவது ஒன்று பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆரேஞ்ச் கலரில் நான் ஏதாவது இப்போ ஒன்று பார்க்கணும் என் கண்ணில் காட்டு அப்படின்னும் போது கரெக்டாக வந்து அந்த சைடில் வந்துட்டு ஏதாவது ஒரு இது கிராஸ் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் வந்துட்டு ஒரு ஆரேஞ்ச் கலரில் ஏதாவது ஒரு முட்டாயோ இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட்டோ சேல் பண்ணிகிட்ருப்பாங்க, அது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ இதுவும் ஒரு விதமான நம்மளோட ஓன் சயின்ஸ், இதெல்லாமே நம்ம எதிர்பார்க்குற சயின்ஸ். அடுத்தது நம்பர் 8, ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அதாவது நம்மளுக்கு, அதாவது நம்மளை மீறின ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப உற்சாகமாக இருப்போம்.
ஏதோ ஒரு நிம்மதியான மனநிலை, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கே போகணுன்னாலும் ஒரு எந்து, அதாவது ரொம்ப எந்துவாக இருப்போம், ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்போம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்குள்ள ஓனாக வர ஒரு ஹாப்பி ஹாப்பினஸ். அடுத்தது நம்பர் 9, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் நம்மளை தேடி வரும். ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை, அதை அடையணும் நம்ம போகிறோன்னா அதை அடையிறதுக்கான ஹெல்ப் நம்மளை தேடி வரும், உதவி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு போகிறீங்க, ஆனால் அந்த பொருளையே வந்துட்டு உங்களை வீடு தேடி நிறைய பேர் சேல்ஸ்மேன்லாம் வருவாங்க இல்லையா. ஸோ அந்த பொருள் அந்த மாதிரி உங்களை தேடி வரலாம். இல்லை சில பேர் வந்து உங்களை கால் பண்ணி, இந்த நீங்கள் கேட்ட இந்த கார் இல்லைனா இந்த பைக் வந்து இந்த இடத்துல இருக்குது, இது வந்து இப்போ சேல் பண்ண போகிறாங்க, செகண்ட் ஹேண்டில் விற்க போகிறாங்க, வாங்குறீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு வகையான சயின்ஸ் தான். நீங்கள் என்ன அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அடையிறதுக்கு முன்னாடி வர சயின்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் நோட் பண்ண பண்ண பிரபஞ்சம் உங்களுக்கு சயின்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சயின்ஸை பார்க்கும் போது எல்லாமே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏதோ உங்கள் கூட ஒரு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே இனிமேலுக்கு இதை நோட் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நம்ம ஈஸியாக நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே வச்சுக்க முடியும். என் சேனல் பார்க்குற எல்லாருமே, என் வாய்ஸ் கேட்குற எல்லாருமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.